ഓമനാളെ കണ്ടു ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരകങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീലരാവിൽ ഓമനാളെ കണ്ടു ഞാൻ പൂങ്കിനാവിൽ താരകങ്ങൾ പുഞ്ചിരിച്ച നീ കണ്ണമല്ല എന്ന കണ്ണമാ എന്നെ മറന്നു പോച്ചാ നാന്ത തിലകം പത്ത് പതിനഞ്ച് വർഷത്തിലെ മറന്നു പോച്ചാ ഓ ക്ലാസ്മേറ്റ് ഞാപകല്ല വാങ്ങ പോയില്ല എന്ന കണ്ണമ്മ ഇത്തന വർഷം കഴിച്ച് പാക്കുറോ എന്നെ കണ്ട് ഏ ഇപ്പി ഓടുറ കണ്ണമ്മ பக்கத்துல ஊரு எங்க ரெண்டு பேருக்கு எட்டு வயசு இருக்கலாம் நாங்க மூணாவது படிச்சுட்டு இருந்திருப்போம் ஒரே தெருல தான் குடியிருந்தோம் அவ எப்பவும் எங்க வீட்லயே தான் இருப்பா எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் அவ என் சிஸ்டரான்னு கூட கேட்பாங்க அவ படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி நான் மக்கு நர்சரி ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவா ஆனா உங்களை பத்தி ஒரு நாள் கூட என்கிட்ட பேசுனதே இல்லையே என்னையும் என் குடும்பத்தையும் அவ மறக்கணும்னு நினைச்சிருந்தா அது தப்பு இல்ல ஏன் எங்க அப்பா ரொம்ப கொடுமைக்காரர் சந்தேக பேர்வை எங்க அம்மாவை எப்பவும் அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டே இருப்பார் அம்மாவை அடிச்சு நொறுக்கும் போதெல்லாம் கண்ணம்மா நடுநடுங்கி போயிடுவா இந்த கொடுமையை தினமும் பாக்குறது நானும் கண்ணம்மாவும் தான் என்னதான் இருந்தாலும் உங்களை பார்த்த உடனே அவ சந்தோஷப்படாம எதுக்காக அப்படி பயந்து அறவணும் எங்க வீட்டுல நடந்த அந்த சம்பவம் ஒருவேளை அவளுக்கு கவனம் வந்திருக்கணும் அது என்ன சம்பவம் இப்ப நினைச்சாலும் என் வயிற்று கலக்குது சொல்லுங்க ப்ளீஸ் ஒரு சமயம் அவர் ஊருக்கு போயிருந்தாரு திரும்பி வந்தப்போ அம்மா தான் கர்ப்பமா இருக்கிறதா சொன்னாங்க அப்பா அதை கேட்டு சந்தோஷப்படுறதுக்கு பதில சந்தேகப்பட ஆரம்பிச்சார் வேற யாரோட உறவிலேயே ஏற்பட்ட கர்ப்பம்னு அம்மாவை ஏசுவாரு கண்டபடி திட்டுவாரு சித்திரவதையே பண்ணுவாரு நானும் கண்ணம்மாவும் பழக்கம் போல இதுக்கெல்லாம் சைலண்ட் பிட்னஸா இருந்தோம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட குணத்துல மாறுதல் இருக்கும் நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் தான் விபரீதமாயிடுச்சு ஒரு நாள் ராத்திரி மொட்டை மாடியில பெரிய சண்டை வீட்டுக்கு பக்கத்துல ரயில்வேல வாக்குவாதத்துல அம்மா கையில இருந்து குழந்தை பிடிங்கினாரு அந்த காட்சியே நானும் கண்ணம்மாவும் பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் அப்பா கவனிச்சிட்டாரு இந்த விஷயத்த வெளியே சொன்னீங்க உங்க மூழ்கி நோண்டிடுவேன்னு எங்களை கத்தியை காமிச்சு மிரட்டினார் அன்னைக்கு பார்த்த கண்ணம்மாவ அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்கறேன் இப்ப உங்க அப்பா எங்க இருக்காரு இன்னும் ஜெயில தான் இருக்காங்க அம்மா செத்து போயிட்டாங்க நீங்க என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல தனியா தான் திருவனூர் வந்தீங்களா என்ன செய்றீங்க என்னை பத்தி எதுவுமே கேட்காதீங்க பிளீஸ் என் மனசு இப்போ கல்ல அந்த சம்பவம் கண்ணம்மாவை அப்படி பாதிச்சிருக்கு என் வாழ்க்கைய இப்படி பாதிச்சிருக்கு வரேன் கண்ணம்மாவை ஒரு வாட்டி என்ன சரி வேண்டாம் நான் பார்க்கல போறேன் அண்ணம்மா என்ன தேடுற என்ன தேடுறீங்கல்ல
கத்தி. கத்தியா? எது கத்தி? எது கத்தி? வயிற்றுல விடுற குழந்தைய குத்தி கொள்ளாதுக்கு. கம்மா! திரும்பி வந்துட்டோம் டாக்டர். இன்னும் சொல்ல போனா கண்ணம்மாவையும் குழந்தையும் பாதுகாக்க முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. நோ நோ மிஸ்டர் அரவிந்தன், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னங்கிற முக்கியமான விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நம்பிக்கை இழக்கலாமா? உங்க மனைவியோட பிரச்சனை தீந்த மாதிரிதான். கண்ணம்மாவோட வினோதமான பிஹேவியர், குணச்சித்திரம், அப்சஷன்ஸ் எல்லாத்துக்குமே காரணம் அந்த சம்பவம் தான் இதுல இருந்து ஊர்ஜிதமா தெரியுது. எந்த உயிர் கோரமா கொலை செய்யப்பட்டதை கண்ணம்மா பார்த்தாங்களோ அதே உயிர் தான் இப்ப அவங்க வயித்துல கருத்தரிச்சிருக்கு. அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்கள நம்ப வச்சுட்டா அதுதான் நம்ம வெற்றிக்கே அடிப்படை. அது மிஸ்டர் அரவிந்தன், உங்க பக்கத்துல இருக்கிற மேஜையை கொஞ்சம் எட்டி பாருங்களேன். டுடே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். கோ ஹெட், குட் லக். எல்லாமே முடிஞ்சு போச்சு மிஸ்டர் அரவிந்த். கண்ணம்மா, நான் சொல்றத கவனமா கேளு. சின்ன வயசுல நீ ஒரு கோரமான கொலையை கண்ணால பார்த்திருக்க, அதுதான் உன் நெஞ்சில ஆழமான காயத்துண்டாக்கியிருக்கு. நான் டாக்டர் பல பேரை கேட்டேன், படிச்ச பல பெரியவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரும் அதே முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. எந்த குழந்தை கொடூரமா கொலை செய்யப்பட்டதை பார்த்து நீ பாதிக்கப்பட்டையோ அதே குழந்தை தான் இப்ப ஓமயத்துல வந்து கருத்தரிச்சுக்குது. அந்த உயிர் உங்ககிட்ட அடைக்கலம் வந்திருக்குது. நீதான் அந்த உயிரை பேணி வளர்க்கணும், பாதுகாக்கணும். ஆண்டவனுக்கு ஒப்படைச்சிருக்கிற கடமை எது? இனிமே உன் நேரமும் கவனமும் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கே செலவிட பண்ணும். சொன்னதெல்லாம் புரிஞ்சுட்டே கண்ணம்மா, அந்த குழந்தை எவ்வளவு முக்கியம்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இனிமே அது ஒண்ணும் செய்ய மாட்டியே. நீங்க குழந்தைக்கு